அனைவருக்கும் வணக்கம். கற்பாமரம் செப்பிக்குள் முத்து. செப்பிக்குள் முத்தோட 100வது காணொலிங்க. இந்த காணொலி இந்த காணொலிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நான் ஒன்று ரெண்டு மட்டும் சொல்கிறேன். முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தா கற்பாமரமில் இப்போ அதிகாலை நேரம் வந்து பார்த்தா 5 மணி ஆகப்போகுது. இன்றைக்கி டேட் வந்து பார்த்தோம்னா தேதி வந்து மார்ச் 24, 2023 போடுற முதல் காணொலியாக வந்து இது மட்டும்தான் இருக்கும் இருக்கிறப்ப. இந்த டைமில் வந்து பார்த்தா வேறு எந்த காணொலியுமே வந்து பார்த்தா போட்டதில்ல. இப்போ வந்து பார்த்தா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தா போடுறேன். அடுத்த விஷயம் வந்து இது சூழ்நிலைனால ஒரு பீரியட்னால வந்து பார்த்தா இப்போ வந்து பார்த்தா இந்த டைமில் வந்து பார்த்தா போகிறோம். ஸோ இந்த பர்ன் தஷல்ல செப்பிக்குழு முதல் சீரீஸில் எப்போயுமே வந்து பார்த்தா நம்ம லவ் லைஃப்பை பற்றி மையப்படுத்தி போடுவோம், நம்மளோட இணையை பற்றி வந்து பார்த்தா பேசுவோம். இதில் எப்போ ரெண்டு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், கிராட்டிடியூட் ஆல்வேஸ் மீன்ஸ் அன்பின் நேரம் மாறுதல் அப்படின்றது. இது ரெண்டையும் வந்து பார்த்தா டிஃபைன் பண்ணணும் மட்டும்தான் இந்த காணொலியோட நோக்கமாக இருக்கும். சிம்பிளுங்க, கிராட்டிடியூட் அன்பு வந்து பார்த்தா ரெண்டுமே ஒன்று தான், நம்மளோட லவ் அப்படின்றது ஒன்று தான். ஸோ இதுலேருந்து சொல்கிற வர விஷயம் என்னென்னா, நான் எப்போயுமே சொல்லுவேன் இருக்கிறப்ப புரிதல் இருந்தால் அந்த இடம் எங்கேயா இருந்தாலும் வந்து பார்த்தா ஜெயிச்சிடும். எவ்வளோ சூழ்நிலைகள் இருந்தாலும் எவ்வளோ டப் டைம்ஸ் இருந்தாலும், ஏன்னா புரிதல் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தா பொறுமை இருக்கும். அதே மாதிரி அந்த புரிதல் வந்து பார்த்தா அந்த ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேரையும் தாண்டி இவங்க சுற்றி இருக்கவங்களையும் நம்ம வந்து பார்த்தா நினைப்போம். ஸோ அவங்களும் வந்து பார்த்தா நம்மளை ஒரு டைமில் வந்து பார்த்தா நினச்சிருவாங்க இருக்கிறப்ப, கொஞ்சம் முன்னப்பின்னா வந்து பார்த்தா நினச்சிருவாங்க. ஸோ அதனால தான் எப்போ சொல்கிறது கிராட்டிடியூட் ஆல்வேஸ் வின்ஸ் அப்படின்றது. அன்பின் நரம் அறிதல் அப்படின்றது டு த கோர் வந்து பார்த்தா இணைகளுக்கு நடுவில் நடக்கிற சில விஷயங்கள். இது நீங்கள் போன வருஷத்தில் ஒரு இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இந்த தேதியை கூட நீங்கள் கம்பேர் பண்ணி வந்து பார்த்தா பார்க்கலாம். ஸோ அதே அன்பு அப்படின்றது லைஃப் லாங் வந்து பார்த்தா நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா கிடைக்கும். அடுத்து இன்னொரு விஷயம், அடிக்கடி வந்து பார்த்தா நம்ம இணைகிட்ட நம்ம சொல்கிறதுக்கு ஒரு லைன் மட்டும் எனக்கு கிடச்சிச்சு. இது என்னோட இணை எனக்கு சொன்னது, இந்த தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ன் அப்படின்ற ஒரு லைன் வந்து. இது வந்து நம்ம பிறந்த நாளுக்கு சொல்லணும் அப்படின்றது கிடையாதுங்க, நிறையா நாட்கள் உங்களுக்கான நாட்கள் அப்படின்றது இருக்கும். சொல்லிக்கிட்டே இருங்க, நான் சொல்லுவேன் இணையை கேட்டால் தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ன் அப்படின்றது. ஏன் வந்து பார்த்தா நம்ம வந்து பார்த்தா இணைக்கு வந்து பார்த்தா தேங்க்ஸ் சொல்லணுமானு கேட்டால், இது நீங்கள் தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ன்ற வரி நல்லா இருக்குது. நான் நார்மலாக நம்ம தேங்க்ஸ்னு சொல்கிறதுக்கும் உங்களோட பிறப்பிற்கே வந்து பார்த்தா நன்றி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தா வித்தியாசம் இருக்குது. இப்போ கிராட்டிடியூடுக்கும் தேங்க்ஸ்க்கு வந்து பார்த்தா வித்தியாசம் இருக்கலாம். அந்த மாதிரி இந்த வரி எனக்கு தெரிஞ்சு நம்ம அதையும் வந்து பார்த்தா பயன்படுத்தலாம், தேங்க்யூ ஃபார் பீயிங் பான் அப்படின்றது. ஏன்னா உங்களோட இணையோட மதிப்பு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. கரஸ்பாண்டிங் ரெண்டு பேருமே வந்து புரிஞ்சுக்கணும், ஈவன் நம்ம பேரண்ட்ஸ் கூட தெரியாது. இது வந்து பார்த்தா உண்மை, மறக்க முடியாத உண்மை. ஆனால் உங்களுக்கு தெரியும், இருக்கிறப்ப உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கேள்விக்கான பதில் நீங்கள் மட்டும்தான், வேறு யாருமே இந்த வேர்ல்டில் கிடையாது. கடைசி வரைக்கும் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஜஸ்ட் அவங்களோட புரிதல் அப்படின்றது ஒரு மாதிரி இருக்கும், பட் ஆனால் உங்கள் மனசுக்கு தெரியும் இருக்கிறப்ப. யோசிச்சுக்கிட்டே இருங்க, இந்த வார்த்தைகளை இனிமேல் அதிகமாக வந்து பார்த்தா பயன்படுத்துங்க. இந்த தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ன் அப்படின்றத எப்பவும் சொல்கிறது தான். கிராட்டிடியூட் ஆல்வேஸ் வின்ஸ், அன்பின் நேரம் அறிதல் எல்லாத்துக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி.